ஆகஸ்ட் 15, 2021 நம்மளுடைய 75வது சுதந்திர நாள். கிட்டத்தட்ட 200 வருஷத்துக்கு மேலே அடிமைப்படுத்தப்பட்ட நாம் இன்றைக்கி சுதந்திரமாக இருக்கோம் அப்படின்னா அதற்கு காரணம் பல போராட்ட வீரர்களோட போராட்டங்களும் உயிர் தியாகங்களும் தான். அப்படி நம்மளோட சுதந்திரத்துக்காக போராடி தன்னோட 23வது வயசில் தன்னோட உயிரை தியாகம் செஞ்சவர் தான் சாஹித் பகத்சிங். சாஹித் அப்படின்னா மாவீரன் அப்படின்னு பொருள். இன்றைக்கி இந்த வீடியோவில் மாவீரர் பகத்சிங்கோட வாழ்க்கை வரலாறு தான் பார்க்க போகிறோம். வணக்கம் நண்பா, நான் ராஜ். வெல்கம் டு லாஜிக் அட்வென்ச்சர். செப்டம்பர் 27, 1907 வித்யாபதி கிஷன் சிங் தம்பதிக்கு இன்னைக்கு பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய பஞ்சாப் மாநிலத்துல பங்கா அப்படிங்கிற ஒரு சின்ன வில்லேஜ்ல 2வது மகனா பிறக்கிறவர் தான் நம்மளுடைய பகத்சிங். பகத்சிங்கோட ஃபேமிலியில அவங்க அப்பா, மாமா அப்படின்னு எல்லாருமே சுதந்திர போராட்ட வீரர்கள் தான். அடிக்கடி சுதந்திர போராட்டத்திற்காக ஜெயிலுக்கு போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க. ஸோ சின்ன வயசுல இருந்தே தேசப்பற்றுனா என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்து வளர்க்கப்பட்ட ஒரு குழந்தை தான் பகத்சிங். பகத்சிங் தன்னோட சின்ன வயசுல கடவுள் நம்பிக்கை உடையவரா சீக் ரிலீஜன் ஃபாலோவரா இருந்து வர்றாரு. பிற்காலத்துல லெனினை பத்தியும் கார்ல் மார்க்ஸ் பத்தியும் கம்யூனிஸ்ட் பத்தியும் அதிகமா படிக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமா ஏத்திஸ்டா அதாவது நாத்திகனா மாறுறாரு. அது மட்டும் இல்ல, தன்னோட சிறு வயதுல காந்தியின் ஐடியாலஜியோட மிகப்பெரிய ஃபாலோவரா இருந்து வர்றாரு பகத்சிங். பட் 2 இன்சிடென்ட் அவர் காந்தியின் ஐடியாலஜில இருந்து புரட்சி அதாவது ரெவல்யூஷனரி ஐடியாலஜிக்கு மாறுறதுக்கு காரணமா இருக்கு. இன்சிடென்ட் நம்பர் 1, ஜாலின் வாலாபாக் மசேகர். ஏப்ரல் 13, 1919 வைகாசி டே அதாவது வைகாசி திருநாள், அறுவடை திருநாள் அப்படின்னு சொல்லலாம். அன்னைக்கு ஜாலியன் வாலாபாக் அப்படிங்கிற ஒரு பார்க்ல அங்க இருக்கக்கூடிய பஞ்சாபை சேர்ந்த விவசாயிகள் அந்த வைகாசி திருநாளை செலிப்ரேட் பண்றதுக்காக ஒன்னா கூடுறாங்க. அதே நேரத்துல ரவுலட் ஆக்டை கண்டிச்சு அங்க இருக்கக்கூடிய மத்த மக்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு அமைதியா போராட்டம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கூடுறாங்க. அப்ப என்ன நடக்குது அப்படின்னா ஜென்ரல் ஓ டயர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வராரு அந்த இடத்துக்கு. வராரு இல்ல வரான், ஒரு காட்டு மிராண்டி வரான். அவர் என்ன பண்றான் அப்படின்னா அந்த ஜாலியன் வாலாபாக்கு ஒரே ஒரு என்ட்ரன்ஸ் தான் இருக்கும், ஒரே ஒரு கேட் தான் இருக்கும். அந்த கேட்டை க்ளோஸ் பண்ணிட்டு கண்மூடித்தனமா சுடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டர் பிறப்பிக்கிறான். அங்க இந்த ஃபார்மர்ஸும் இருக்கிறாங்க, அமைதியா ப்ரொடெஸ்ட் பண்ற ப்ரொடெஸ்டர்ஸும் இருக்காங்க. எந்த ஒரு முன்னறிவிப்புமே கொடுக்கல. ஃபார் எக்ஸாம்பிள், இங்க இருந்து கலைஞ்சு போங்க, எந்த ஒரு ரிக்வஸ்டும் வைக்கல, வார்னிங்கும் கொடுக்கல, வானத்தை பார்த்தும் சொல்லல. டைரக்டா கண்மூடித்தனமா மக்களை சொல்ல சொல்லி ஆர்டர் கொடுக்குறாங்க. அதே மாதிரி அவங்களோட சோல்ஜர்ஸும் கண்மூடித்தனமா அந்த பார்க்ல இருக்கக்கூடிய மக்களை சொல்றாங்க. கிட்டத்தட்ட 370க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டதாகவும் 1200க்கும் மேற்பட்டோர் படுகாயம் அடைஞ்சதாகவும் அபிஷியலான ரிப்போர்ட் மட்டுமே சொல்லுது. இதுவும் இந்த ரிப்போர்ட் வந்து பிரிட்டிஷ் அபிஷியல் சொல்ற ரிப்போர்ட். இன்அபிஷியலா எவ்வளவு பேரை கொன்னாங்க அப்படிங்கறதே தெரியல. சோ இந்த படுகொலை தான் ஜாலியன் வாலாபாக் படுகொலை அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்றாங்க. ஜாலியன் வாலாபாக் மசகர் நடந்தப்போ பகத்சிங்கோட வயசு வெறும் 12 தான். பகத்சிங் என்ன பண்றாரு அப்படின்னா தன்னோட வீட்டுல இருந்து ஜாலியன் வாலாபாக் அம்ரிஸ்டர்ல இருக்கு அந்த இடத்துக்கு போறாரு. போயிட்டு அந்த ரத்தம் படிஞ்ச இடத்துல ஒரு கைப்பிடி மண்ணை எடுத்துட்டு வந்து ஒரு கோயில ஒரு சின்ன கண்ணாடி கிளாஸ்ல போட்டு வச்சுக்கிறாரு. வீட்டுல தினமும் அந்த கண்ணாடி கிளாஸுக்கு பூஜை பண்றாரு. பூஜை பண்றாரு மீன்ஸ் வர்ஷிப் பண்றாரு. என்ன அப்படின்னா இந்த படுகொலைக்கு நிச்சயமா கண்டிப்பா ஒரு நாள் நான் பழி வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தினமே அந்த கண்ணாடி பாட்டில பார்த்து வணங்குறாரு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு சின்ன 12 வயசு பையனுக்கு இவ்வளவு பெரிய தேசப்பற்றா அப்படின்னு சொல்லிட்டு இதை படிக்கும்போது எனக்கே ரொம்பவே ஒரு கூஸ் பம்ப்ஸா இருந்தது. இந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடந்த அப்புறம் காந்தி என்ன சொல்றாரு அப்படின்னா ஜென்ரல் ஓ டயரை யாருமே எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாரு. அண்ட் ஜென்ரல் ஓ டயர் பிரிட்டிஷ்க்கு கிளம்பி போயிடுறாரு. அங்க போய் இறங்கின உடனே ஜெனரல் டயருக்கு ராஜ வரவேற்பு பிரிட்டிஷ் அரசாங்கம் அங்க கொடுக்குது. இந்த விஷயம் பகத்சிங்க ரொம்பவே பாதிச்சிருது. என்னடா அது, நம்மளோட மக்களை பல 100 மக்களை குன்று குவிச்ச ஒருத்தனை எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு சொல்லி காந்தி சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு முதல் தடவையா காந்தியின் ஐடியாலஜி மேல இருக்கிற நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமா பகத்சிங்க குறைய ஆரம்பிக்குது. 2வது தடவை எப்ப பகத்சிங் காந்தியின் ஐடியாலஜி இருந்து வேறுபடுறாரு அப்படின்னா சௌரி சௌரா இன்சிடென்ட் அப்பதான். 1922 பிப்ரவரி 7 அன்னைக்கு என்ன நடக்குது அப்படின்னா நான் கோஆபரேஷன் மூமெண்ட் அதாவது ஒத்துழையாமை இயக்கம் வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லா மக்கள் வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல சௌரி சௌரா அப்படிங்கிற வில்லேஜ் சுத்தி இருக்கக்கூடிய போலீஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா சின்ன குழந்தைங்கள இருந்து வயசான பெரியவங்க வரைக்கும் கண்மூடித்தனமா லத்தி சார்ஜ் பண்றாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல பொறுத்துக்க முடியாத இந்த மக்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா 20க்கும் மேற்பட்ட போலீஸ அந்த ஊர்ல இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷனுக்கு உள்ள வச்சு போலீஸ் ஸ்டேஷனோட சேர்த்து எரிச்சிடுறாங்க. இதை வந்து காந்தி என்ன சொல்றாரு அப்படின்னா இது ஒரு தீவிரவாத செயல் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு அப்படின்னா தான் தொடங்கின ஒத்துழையாமை இயக்கத்தை கைவிடுறது மட்டும் இல்லாம அந்த பீப்புள்ஸ்க்கு கண்டனமும் தெரிவிக்கிறாரு. இதை வந்து பகத்சிங்கால கொஞ்சம் கூட தாங்கிக்கவே முடியல. பகத்சிங் மட்டும் இல்ல, சிஆர் தாஸ் ஆகட்டும், நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ஆகட்டும், மோதிலால் நேரு ஆகட்டும், இந்த மாதிரி பெரும் தலைவர்கள் கூட இந்த விஷயத்துல காந்திக்கு முரண்பாடா செயல்பட்டு இருக்காங்க.
சோ இந்த இரண்டு விஷயத்துல இந்த இரண்டு விஷயத்தின் மூலமா பகத்சிங் காந்தியின் ஐடியாலஜி வந்து வேலைக்கு ஆகாது, நம்ம வந்து ஆயுதம் ஏந்தி தான் வந்து போர் செய்யணும், அப்பதான் நமக்கு சுதந்திரம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவுக்கு வர்றாரு. சௌரி சௌரா இன்சிடென்ட் நடந்துட்டு இருக்க சமயத்துல பகத்சிங் காலேஜ் படிச்சுட்டு இருக்காரு. அவர் காலேஜ்ல கிளாஸ் டைம்ல இருந்ததை விட லைப்ரரியில இருந்தது தான் அதிகம். அவர் லைப்ரரியில விளாடிமிர் லெனின் பத்தியும் கார்ல் மார்க்ஸ் பத்தியும் ரொம்பவே அதிகமா படிக்கிறாரு. கம்யூனிஸ்ட் ஐடியாலஜி மேல ரொம்பவே ஈர்ப்பு கொண்டு கொஞ்சம் கொஞ்சமா கம்யூனிஸ்டா மாற ஆரம்பிக்கிறாரு. அது மட்டும் இல்ல, கம்யூனிஸ்ட் ஐடியாலஜி படிக்கிறதுனால அவர் இது வரைக்கும் சீக் ரிலீஜனை ஃபாலோ பண்ணிட்டு இருந்த ஒரு ரிலீஜியஸ்டா இருந்த அவரு கொஞ்சம் கொஞ்சமா ஏத்திஸ்ட், அதாவது நாத்திகனா மாற ஆரம்பிக்கிறாரு. இந்த சமயத்துல பகத்சிங்கோட வீட்டுல பகத்சிங்க்கு பொண்ணு பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாங்க. ஏன்னா மகன் வந்து ரொம்பவே தேசம் தேசம்னு போயிடுறான், அவனோட வாழ்க்கையில அவன் வந்து எந்த ஒரு ஐடியாவுமே இல்லாம இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவும் அம்மாவும் பொண்ணு பாக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த நேரத்துல பகத்சிங் என்ன பண்றாரு அப்படின்னா தன்னோட வீட்டை விட்டு வெளியேறாரு. ஏன் அப்படின்னா, இந்த பிறவியில இந்த உயிரானது என்னோட தேசத்துக்கு மட்டும்தான், இப்ப நீங்க வந்து ஏதாவது ஒரு பொண்ணை கட்டி வச்சிட்டீங்க அப்படின்னா அந்த பொண்ணோட வாழ்க்கை என்னால வீணா போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு அவர் வீட்டை விட்டு வெளியேறாரு. வெளியேறது மட்டும் இல்லாம இந்துஸ்தான் ரிபப்ளிகன் ஆர்மி ஆர் அசோசியேஷன் அதுல வந்து போய் மெம்பரா சேர்றாரு. அது எதுக்கு அப்படின்னா, ஆயுதம் ஏந்தி போராடுறது ஒரு ரெவல்யூஷனரி குரூப் தான் அது. இவ்வளவு நாள் வரைக்கும் காந்தியவாதியா இருந்த பகத்சிங் போராளியா மாற ஆரம்பிக்கிறாரு. சின்ன சின்னதா பல போராட்டம் செய்யறாரு. பட் எவ்வளவு போராட்டம் செஞ்சுமே எவ்வளவு பிரச்சாரங்கள் செஞ்சுமே அவருக்கு வந்து ஒரு பெரிய அட்டென்ஷன் ஒரு பெரிய ஈர்ப்பு எதுவுமே கிடைக்கவே இல்லை. 1928 சைமன் கமிஷன் இந்தியாவுக்கு வராங்க. சைமன் கமிஷன் அப்படிங்கிறது ஒரு லா கமிஷன், இந்தியால நிலவரம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நல்லா விசாரிச்சுட்டு அது ஒரு ரிப்போர்ட்டை கிரியேட் பண்ணி பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டுக்கு சைமன் கொடுக்கணும். சோ சைமன் தான் ஹெட் ஆஃப் தி கமிட்டி. இந்த குழுல மொத்தமா 7 பேர் இருப்பாங்க. அந்த 7 பேருமே பிரிட்டிஷர்ஸ் மட்டும்தான். இந்தியாவை பத்தி விசாரிக்க வந்த ஒரு குழு, அதுல ஒரே ஒரு இந்தியர்கள் கூட இல்ல. அதனால இந்தியா முழுவதும் கோபேக் சைமன் அப்படின்னு சொல்லிட்டு சைமன் கமிஷனுக்கு எதிராக போராட்டங்கள் நடக்கும். அந்த மாதிரி 1928 பஞ்சாப் மாநிலத்துல பஞ்சாபோட சிங்கமான லாலா லஜ்பத் ராய், பஞ்சாப் கேசரின்னு அழைக்கப்படுவார், அவர் என்ன பண்றாரு அப்படின்னா கோபேக் சைமன் ப்ரொடெஸ்ட முன்னெடுத்து நடத்துறாரு. இந்த ப்ரொடெஸ்ட்ல என்ன நடக்குது அப்படின்னா, ஜேம்ஸ் ஸ்காட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அசிஸ்டன்ட் சூப்பரிண்டென்ட் ஆஃப் போலீஸ் லத்தி சார்ஜ் வந்து கண்டக்ட் பண்றாரு. இவரே தானே என்ன பண்றாரு அப்படின்னா, ஜேம்ஸ் ஸ்காட் என்ன பண்றாரு அப்படின்னா லாலா லஜ்பத் ராயோட தலையில தன்னோட லத்தியால் அடிக்கிறாரு. அதுல பயங்கரமா அடிபடுது லாலா லஜ்பத் ராய்க்கு. உடனே அவர் மருத்துவமனையில அனுமதிக்கப்படுறாரு. சோ கொஞ்ச நாள்ல கிட்டத்தட்ட ஒரே ஒரு மாசத்துக்குள்ள லாலா லஜ்பத் ராய் உயிரிழக்கிறாரு, எந்த ஒரு மருத்துவ பலனும் இன்றி. லாலா லஜ்பத் ராய் தான் பகத்சிங்கோட குரு. குருவோட இழப்ப பகத்சிங்கால தாங்கிக்கவே முடியல. சோ லாலா லஜ்பத் ராயோட இழப்புக்கு பகத்சிங் பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாரு. பகத்சிங், சுக்தேவ், அப்புறம் ராஜ்குரு, அப்புறம் சந்திரசேகர் ஆசாத் இவங்கெல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஜேம்ஸ் காட்ட கொல்லணும் அப்படின்னு முடிவு பண்றாங்க. ஜேம்ஸ் காட்ட அடையாளம் காட்டுறதுக்காக சுக்தேவை கூட கூட்டிட்டு போறாங்க. சுக்தேவ் ஜேம்ஸ் காட்ட பார்த்ததே கிடையாது. சோ என்ன பண்றாரு அப்படின்னா, எப்படியும் வந்து ஜேம்ஸ் காட் அப்படிங்கிறவன் வெள்ளக்காரன் தான், சோ ஈஸியா கண்டுபிடிச்சலாம்னு கொண்டு போயிட்டு ஸ்காட்டுக்கு பதிலாக சாண்ட்ரஸை மாத்தி அடையாளம் காமிச்சாரு. பகத்சிங் சாண்ட்ரஸை தவறுதலா சுட்டுறாரு. அங்கிருந்து தப்பிக்கும் போது சனன் சிங் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்தியன் போலீஸ் ஆபீசர் பகத்சிங்க துரத்திக்கிட்டு வராரு, எப்படியாவது பிடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த நேரத்துல சந்திரசேகர் ஆசாத் என்ன பண்றாரு அப்படின்னா, சனன் சிங்க தொடையிலே சுட்டுறாரு. இத பகத்சிங் பார்த்துட்டு ரொம்பவே வருத்தம் அடைகிறாரு. ஏன் அப்படின்னா, ஒரு இந்தியன் இன்னொரு இந்தியனுக்கு எதிரியா இருக்கானே, துரோகியா இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தம் அடைகிறாரு. இந்த சாண்டர்ஸ கொன்ன உடனே பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா, உடனே பஞ்சாபை சுத்தி 144 கர்ஃபியூ போடுறாங்க. ஊரடங்கு பிறப்பிச்ச உடனே பகத்சிங் மாறு வேஷம், அதாவது இது வரைக்கும் டர்பனும் தாடியும் வச்சிருந்த பகத்சிங் முதல் தடவையா டர்பன் எடுத்துட்டு கேப் போட்டுட்டு தாடியை ஷேவ் பண்ணிட்டு மாறு வேடத்துல தப்பிச்சு கல்கட்டா போறாரு. இதனால வரைக்கும் காந்தியின் ஐடியாலஜியை ஃபாலோ பண்ணிட்டு இருந்த மக்களுக்கு முதல் தடவையா ரெவல்யூஷனரி ஐடியாலஜி, அதாவது புரட்சினா என்னன்னு தெரிய ஆரம்பிக்குது, பகத்சிங்னா யாருன்னு கொஞ்சம் கொஞ்சமா தெரிய ஆரம்பிக்குது. பகத்சிங்க்கு இந்த அட்டென்ஷன் மட்டும் பத்தல, இதை விட ரொம்ப பெருசா ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டு சரணடைஞ்சு நம்மளோட கோரிக்கைய பிரிட்டிஷ்க்கு தெரிய வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றாரு. அதனால 1929 8 ஏப்ரல் மாசம் என்ன பண்றாங்க அப்படின்னா, சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, அதாவது இன்னைக்கு நம்ம பார்லிமெண்ட் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி அன்னைக்கு இருந்தது சிஎல்ஏ. அந்த சிஎல்ஏக்கு பகத்சிங்கும் பத்துகேஸ்வர் டட்டும் பார்வையாளர்களா போறாங்க. அங்க தொழிலாளர், அதாவது லேபர் லாஸ், அதாவது தொழிலாளர் சட்டங்களுக்கு எதிராக மசோதா ஒன்று தாக்கல் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த மசோதா நிறைவேறி முடிகிற சமயத்துல ஆட்கள் யாரும் இல்லாத இடத்துல பி கே தத்தும் பகத்சிங்கும் வெடிகுண்டுகளை வீசுறாங்க. வெடிகுண்டுகளை வீசிட்டு இன்குலாப் ஜிந்தாபாத் இன்குலாப் ஜிந்தாபாத் அப்படின்னு முழக்கங்களை எழுப்புறாங்க. அது மட்டும் இல்ல, கையில வச்சிருந்த துண்டு பிரசுரங்கள் பேம்ப்ளெட்ஸ மக்களுக்கு எல்லாத்துக்குமே கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு எங்கேயுமே அவங்க ஓடல, நகரம் இல்ல, தப்பிக்கவும் முயற்சி பண்ணல. அவங்களோட நோக்கம் என்ன அப்படின்னா, அங்க அவங்க அந்த அட்டென்ஷன் அந்த இடத்துல சீக் பண்ணும் அப்படிங்கிறது மட்டுமே. சோ தொடர்ந்து இன்குலாப் ஜிந்தாபாத் போராட்டம் ஓங்கும் அப்படின்னு சொல்லிட்டு முழக்கங்கள் எழுப்பிட்டே இருக்காங்க. சோ போலீசார்ஸ்
பகத்சிங்கையும் பி கே டட்டியும் கைது செய்யறாங்க. கைது செஞ்சுட்டு சிறையில் அடைக்கிறாங்க. அடுத்த நாள் பகத்சிங்க கோர்ட்ல கொண்டு போய் நிறுத்துறாங்க. ஏன் இந்த தாக்குதல், ஏன் இந்த குண்டுவெடிப்பு சம்பவத்தை நீ செஞ்ச அப்படின்னு கேட்கும்போது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, எங்களோட கோரிக்கைய பிரிட்டிஷ்க்கு எவ்வளவு தடவை போராட்டங்கள் மூலியமாகவும் பிரசுரங்கள் மூலியமாகவும் சொன்னோம், பிரிட்டிஷோட காதுகள் கேட்கவே இல்லை. கேட்காத காதை கேட்க வைக்கிறதுக்காக தான் இந்த வெடிகுண்டை வீசணும். எங்களோட நோக்கம் யாரையும் கொல்ல வேண்டி கொல்லணும் அப்படிங்கிறது கிடையாது. அப்படி நாங்க கொல்லணும்னு நினைச்சிருந்தா சைமனி அங்கதான் உட்கார்ந்து இருந்தாரு, அவர் மேல எங்களால குண்டு வீசிருக்க முடியும். எங்களோட நோக்கம் யாரையும் கொல்வதல்ல, மாறாக எங்களோட நோக்கம் சுதந்திரம், எங்களோட நாட்டை விட்டு நீங்க வெளியே போகணும், அது ஒண்ணுதான் எங்களோட குறிக்கோள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. சோ இது வரைக்கும் காந்தியை பத்தி மட்டுமே மக்கள் பேசிட்டு இருந்தாங்க. இந்த விஷயத்துக்கு அப்புறம் இந்தியா முழுவதும் காந்தி வந்து ரொம்பவே பின்தங்கி போறாரு. பகத்சிங்கோட பேர் ரொம்பவே ஓங்க ஆரம்பிக்குது. சோ எல்லாருமே பட்டி தொட்டி ஃபுல்லாமே பகத்சிங் பகத்சிங் அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த கேஸுக்காக பகத்சிங்க்கு ஆயுள் தண்டனை கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம போலீஸ் சந்தேகத்தின் பேர்ல, அதாவது லாகூர் கான்ஸ்பிரசி கேஸ் நடந்தது இல்லையா, சாண்டர்ஸ் கொன்னவங்களுக்கு அதுலயும் பகத்சிங் தேடப்படக்கூடிய குற்றவாளியா இருக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகத்திலேயே இருந்தாங்க. பட் எந்த ஒரு சாட்சியும் இல்லாததுனால அவங்களால தண்டனை வாங்கி தர முடியல. சோ பகத்சிங் 1929 சிறையில் இருக்கும்போது என்ன நடக்குது அப்படின்னா, பொலிட்டிக்கல் பிரசனர்ஸ் அதாவது அரசியல் கைதிகள் இருக்காங்க இல்லையா, அவங்களையும் இந்த நார்மலா அந்த திருடினவங்க ரேபிஸ்ட் கொலைகாரர்கள் இவங்களோட சேர்த்து வந்து தங்க வச்சிருக்காங்க. அண்ட் பொலிட்டிக்கல் பிரிசனர்ஸ்க்கு ரொம்பவே வந்து கீழ்த்தரமான ட்ரீட்மெண்ட் தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. ரொம்பவே மதிக்காம ரொம்பவே கேவலமான ஒரு விஷயங்களா செஞ்சிட்டு இருந்தாங்க பிரிட்டிஷ் பார்லிமெண்ட், பிரிட்டிஷ் கவர்மெண்ட். சோ இதை வந்து தட்டி கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பகத்சிங் என்ன பண்றாரு அப்படின்னா, 1929 ஜெயில 116 உண்ணாவிரதம் இருக்காரு. ஒரு மனுஷனால 116 உண்ணாவிரதம் இருக்க முடியுமா அப்படின்னா, எஸ் பகத்சிங் அப்படி இருந்திருக்காரு. சோ பகத்சிங்கோட உண்ணாவிரதத்தை கலைக்கணும்னு சொல்லிட்டு பிரிட்டிஷர்ஸ் எவ்வளவோ சதி பண்ணிருக்காங்க, பட் எதுவுமே வேலைக்காகல. பகத்சிங் 116 முழுசா உண்ணாவிரதம் இருந்திருக்காரு. காங்கிரஸ் கட்சியோட ரிக்வெஸ்ட்னாலையும் அவரோட அப்பாவோட ரிக்வெஸ்ட்னாலையும் பகத்சிங் உண்ணாவிரதத்தை கைவிடுறாரு 116 கழிச்சு. பகத்சிங்கோட ஐடியாலஜி காந்திக்கு சுத்தமாவே பிடிக்கல. காந்தி என்ன சொல்லுவார் அப்படின்னா, பகத்சிங் செஞ்சது தீவிரவாத செயல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. இந்த நேரத்துல பகத்சிங்கோட நண்பர் ஹன்ஸ்ராஜ் ஓரா அவரோட கூட்டாளி என்ன பண்றாரு அப்படின்னா, ட்ரைட்டரா மாறாரு, அதாவது துரோகியா மாறாரு. அவரு பகத்சிங் ராஜ்குரு சுக்தேவ் இவங்க எல்லாத்தையுமே வந்து காட்டி கொடுத்துறாரு. எதுல அப்படின்னா, லாகூர் கான்ஸ்பிரசி கேஸ் சாண்டர்ஸ் பண்ணாங்க இல்லையா, அது இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு காட்டி கொடுத்துறாரு. காட்டி கொடுத்த உடனே என்ன நடக்குது அப்படின்னா, கோர்ட்ல பகத்சிங் ராஜ்குரு சுக்தேவுக்கு தூக்கு தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பு வந்துருது. என்னைக்கு நிறைவேற்ற போறாங்க அப்படின்னா, March 24, 1931 அன்னைக்கு இவங்க மூணு பேரும் தூக்கிலிடப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பு வந்துருது. மரணத்தை பார்த்து கண்கலகாத பகத்சிங் முதல் தடவையா துரோகத்தை பார்த்து கண்கலங்கி நிக்கிறாரு. பட் அந்த நேரத்துல காந்தி பகத்சிங்கை காப்பாத்தாம தவறிட்டாரு. அந்த நேரத்துல நேதாஜி ஆகட்டும் நேரு ஆகட்டும் எல்லாருமே காந்தி கிட்ட என்ன சொல்றாங்க அப்படின்னா, பகத்சிங்கை காப்பாத்தணும் அப்படின்னு கோரிக்கை வைக்கிறாங்க. காந்தியும் பகத்சிங்கை சிறையில போய் சந்திக்கிறாரு. சந்திச்சது மட்டும் இல்லாம பகத்சிங்கை பார்த்து, நீ ஒரு பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு நீ ஒரு மன்னிப்பு கடிதம் ஒன்று எழுதி கொடு, அந்த மன்னிப்பு கடிதம் வாயிலாக நான் உன்னை காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதுக்கு பகத்சிங் என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் போராடினதுல என் போராட்டத்துல எந்த ஒரு தவறுமே கிடையாது, என்னோட உரிமைக்காக தான், நம்மளோட உரிமைக்காக தான் நான் போராடினேன், அதை மன்னிப்பு கேட்டு கலங்கப்படுத்த நான் விரும்பல. ஸோ நான் மன்னிப்பு கேட்டு வாழ்றதை விட வீரமா என் நாட்டுக்காக சாகிறது தான் மேல் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மன்னிப்பு கடிதம் எழுத மறுக்கிறாரு. சோ இதனால காந்தி பகத்சிங்கை காப்பாத்தாம கைவிட்டுறாரு. இதே சமயத்துல சைமன் கமிஷன் தங்களோட ரிப்போர்ட்டை பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்ல தாக்கல் செஞ்சிட்டாங்க. சோ பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்ல அப்போ பிரசிடென்டா இருந்தது, பிரைம் மினிஸ்டர் இருந்தது ராம்சே மெக்டொனால்ட். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, எல்லா கட்சியும் கூட்டிட்டு வாங்க. சோ இந்தியாவில இருக்கக்கூடிய எல்லா கட்சிக்காரங்களும் வந்தாதான் இந்தியாவில் இருக்கக்கூடிய சட்ட நிலவரங்களை பத்தி கரெக்டா பேசி ஒரு முடிவு பெற முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பட் காந்தி அந்த மீட்டிங்கை அட்டன் பண்ணல. 1930 முதல் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸை காந்தி அட்டன் பண்ணல. 1931 ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸுக்கு கண்டிப்பா காந்தி வரணும், இந்த பொறுப்பு வந்து உன்னோட தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ கவர்னர் ஜெனரலா இருந்த லார்ட் இர்வின் கிட்ட ராம்சே மெக்டொனால்ட் அந்த பொறுப்பை கொடுக்குறாரு. அன்னைக்கு லார்ட் இர்வின் காந்தி தான் நம்பி இருந்தாரு. சோ காந்தி என்ன சொன்னாலும் லார்ட் இர்வின் கேட்டே ஆகணும். சோ காந்தி ஒரு சில அல்டிமேட்டம் அதாவது 11 கொண்ட கோரிக்கை காந்தி இர்வின் கிட்ட வைக்கிறாரு. அந்த கோரிக்கையில பொலிட்டிக்கல் பிரசினர்ஸை வெளியிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறாரு. இர்வின் என்ன சொல்றாரு அப்படின்னா, நாங்க வந்து பொலிட்டிக்கல் பிரசினர்ஸை மட்டும்தான் வெளியிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்லிடுறாரு. பட் பகத்சிங்கை காந்தி அந்த இடத்துல காப்பாற்றணும் அப்படின்னு நினைக்கல. அது மட்டும் இல்ல, பகத்சிங்கோட தூக்கு தண்டனை நிறைவேற்ற பத்திரத்துல காந்தி தன்னோட கையொப்பமும் இட்டு இருப்பாரு. அது மட்டும் இல்லாம செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்பரன்ஸ்க்கு கிளம்பி போயிருப்பாரு. திரும்பி வரும்போது காந்திக்கு முதல் தடவையா இந்தியா முழுவதும் கருப்பு கொடி காட்டி வரவேற்றிருப்பாங்க. ஏன்னா பகத்சிங் மரணம் தான் அதற்கான காரணம். 1931 March 24 தான் பகத்சிங்க்கு தூக்கு தண்டனை நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பு வந்திருக்கும். பட் 24 ஏதாச்சும் போராட்டம் வெடிக்கலாம், என்னன்னாலும் நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா,
அப்படின்னா 12 மணி நேரம் முன்னதாகவே, அதாவது மார்ச் 23 அன்னைக்கு ஈவினிங் ஒரு 6 மணிக்கு தூக்கு தண்டனை நிறைவேற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க. பொதுவா எப்பயுமே எந்த ஒரு தண்டனை எந்த ஒரு தூக்கு தண்டனை கைதிக்கும் அதிகாலையில மட்டும்தான் தூக்கு தண்டனையை நிறைவேற்றுவாங்க. ஏன்னா அப்பதான் வந்து ஜெயில எந்த ஒரு வேலையும் நடந்திருக்காது. சோ அது மட்டும் இல்லாம அந்த அந்த உடலோட ரத்த ஓட்டமும் சீரா இருக்கும் அப்படிங்கிற காரணம் தான். இந்த ஒரு பேசிக்கான ஒரு விஷயத்த கூட பகத்சிங்க்கு செய்யல. தூக்கு மேடைக்கு அழைச்சு வரும்போது பகத்சிங் லெலினோட அரசும் புரட்சியும் புத்தகத்தை படிச்சுட்டு இருக்காரு. அப்ப வந்து காவலாளி கூப்பிடும் போது, ஒரு நிமிஷம் இருங்க, இந்த புக்கோட முதல் யூனிட்டாவது நான் முடிச்சுட்டு வந்துடுற அப்படின்னு சொல்லிட்டு படிச்சுட்டு தன்னோட தூக்கு மேடையை நோக்கி நடந்து வந்துகிட்டு இருக்காரு. பகத்சிங், ராஜ்குரு, சுக்தேவ் மூணு பேத்துக்குமே அன்னைக்கு சாயங்காலம் 6 மணி 6:30 போல தூக்கு தண்டனை நிறைவேற்றப்படுது. மூணு பேருமே சாகரத்துக்கு முன்னாடி இன்குலாப் சிந்தாபாத் இன்குலாப் சிந்தாபாத் அப்படிங்கிற முழக்கத்தை எழுப்பிட்டு சாகுறாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா, போராட்டம் ஓங்கும், போராட்டம் நீடிக்கும், போராட்டம் தொடரும் அப்படிங்கறதான் அதுக்கான அர்த்தம். பகத்சிங்கோட சடலத்தை ஃப்ரண்ட் கேட் வெளியே கொண்டு போனா எப்படி மக்களுக்கு தெரிஞ்சு பெரிய போராட்டம் வெடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா, பேக் கேட் வெளியா கூட்டிட்டு போறாங்க. அது மட்டும் இல்லாம முதல்ல ராவி நதிக்கரையோட ஓரத்துல பகத்சிங்க சடலத்தை சிதி ஓட்டலாம் அப்படின்னு இருந்தது, கடைசி நேரத்துல மாற்றப்பட்டு சத்லஜ் நதிக்கரை ஓரத்துல சிதி ஓட்ட தொடங்குவாங்க. சிதி ஓட்டிக்கிட்டு நெருப்புல எரிஞ்சுக்கிட்டு இருக்கும் போதே அதே நேரத்துல மக்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. சோ பாதியிலேயே அந்த போலீஸ்காரங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, பகத்சிங்கோட சடலத்தை அப்படியே விட்டுட்டு போயிடுறாங்க. அங்க இருந்தக்கூடிய மக்கள் தான் பகத்சிங்கோட சடலத்தை முழுவதுமாக சிதி ஓட்டுறாங்க. அன்னைக்கு ஒரு பகத்சிங் இறந்தாரு, பட் 100,000 பகத்சிங் உயிர் தெழுந்தாங்க. பகத்சிங் ஒரு புரட்சியாளர் மட்டும் இல்லாம ஒரு போராளி அப்படின்னு ஏன் சொல்றோம் அப்படின்னா, அவரு ஜெயில இருக்கும்போது அவங்களோட தாய்க்கு ஒரு கடிதம் எழுதுறாரு. அதுல என்ன சொல்றாரு அப்படின்னா, இன்னைக்கு எனக்கு ரொம்பவே பயமா இருக்கு. ஏன் அப்படின்னா, இன்னைக்கு நம்ம வெள்ளை முதலாளிகள் கிட்ட இருந்து தப்பிச்சு நாளைக்கு மஞ்சள் நிற முதலாளிகள் கிட்ட மாட்டிக்க கூடாது, அதுதான் என்னோட ஒரே வருத்தம். இவர் கம்யூனிஸ்ட் அப்படிங்கறத இந்த எழுத்துக்கள் மூலமா நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. அது மட்டும் இல்லாம இவர் உழைக்கிற வர்க்கம் அதாவது தொழிலாளர்களுக்காக ரொம்பவே போராடி இருக்காரு அப்படிங்கறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அதே மாதிரி ஜெயில இருக்கும்போது இவரோட தந்தைக்கு இவர் ஒரு கடிதம் எழுதுறாரு. அந்த கடிதத்துல என்ன என்ன மென்ஷன் பண்ணிருக்காரு அப்படின்னா, நான் ஏன் நாத்திகன் ஆனேன் அப்படின்ட்டு கொஞ்சம் கொஞ்சமா, அதாவது நான் வந்து சாதாரணமா வந்து எடுத்தோடனே நான் வந்து நாத்திகனா ஆகல, பிராக்டிக்கலா ஒவ்வொரு விஷயத்தையும் நான் அனுபவிச்சு யோசிச்சு பார்த்துதான் நாத்திகனா மாறினேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செட் ஆஃப் லெட்டர்ஸ கடிதங்களை எழுதி அவங்க தந்தைக்கு அனுப்புறாரு. அந்த கடிதங்களோட தொகுப்பு பிற்காலத்துல நான் ஏன் நாத்திகன் அப்படிங்கிற புத்தகமா வெளிவந்திருக்கு. இதுதான் ஷாஹித் மாவீரன் பகத்சிங்கோட வாழ்க்கை வரலாறு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இன்ஃபர்மேட்டிவா தெரிஞ்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.